திருப்பாடல் 26. நேர்மையாளரின் விண்ணப்பம். ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறுவியும், ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது. நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும், என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும், ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன், பொய்யாரின் நடுவில் நான் அமர்வதில்லை, வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை. தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன், பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை. மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகிறேன். ஆண்டவரே, உம் பலிபீடத்தை பலம் வருவேன், உரத்த குரலில் உமக்கு நன்றி பாடுகிறேன், வியத்தகு உம் செயல்கள் எல்லாம் எடுத்துரைக்கிறேன். ஆண்டவரே, நீர் குடிக்கொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகிறேன், உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகிறேன். பாவிகளுக்கு செய்தது போல் என் உயிரை பறித்து விடாதீர், கொலை வெறியர்களுக்கு செய்தது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீச்செயல்கள், அவர்கள் வழக்கையில் நிறைய கையூட்டு. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கிறேன், என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கியருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றனர், மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். இத்திருப்பாடல் 7 மற்றும் 17வது திருப்பாடலுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இது ஒரு நல்ல உள்ளத்தின் பாடல் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. தனது குற்றமின்மையை எடுத்து கூறி இறைவனின் அருள் வேண்டி மன்றாடும் ஒரு நம்பிக்கையாளரின் பாடல் இது. இத்திருப்பாடல் திருப்பலிப்பிடத்தின் முன் நேர்மையாளர் ஒருவர் கூறிய வாக்குறுதி மொழியாகவும் இருக்கின்றது. 1 அரசர் 8:31 அல்லது ஒரு அரசன் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம், கொள்ளை நோய், எதிர்ப்பு போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் தன்னால் ஒன்றும் செய்ய இயலாத சூழ்நிலையை எடுத்து கூறி இப்பாடலை பாடியிருக்கலாம். தீமை என்றுமே நமக்கு ஒரு புதிராய்தான் இருக்கின்றது. இயேசுவுக்கு இணையாக துன்பத்தை அனுபவித்தவர் யார்? இப்புதிருக்கு விடை காண இயேசுவின் சிலுவைதான் நம் கண்முன் வைக்க வேண்டும். அவரோ நமது கேள்வி காணப்பதில் புனித பவுல் குறிப்பிடுவதைப் போல, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. ரோமையர் 8:18 என்ற மனநிலை கொண்டு இறை நம்பிக்கையை என்றும் வாழ இத்திருப்பாடலை உணர்ந்து தியானிப்போம். ஆமேன்.